தமிழ்நாட்டுக்கு மோடி வராரு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக தமிழ்நாட்டு அரசியலில் மட்டும் இல்லை ட்விட்டர்லேயும் பயங்கரமான பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும். அதில் ஆதரவாளர்கள் ஒரு பக்கம்னா எதிர்ப்பாளர்கள் இன்னொரு பக்கம் சேர்ந்து ட்விட்டரையே ரணகலம் ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு மோடி அவர்கள் வரனால இன்னைக்கு ட்விட்டரில் என்னென்ன சம்பவங்கள் பண்ணி வச்சிருக்காங்கன்னு இன்னைக்கு ட்விட்டரோட எபிசோடில் நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த தடவை மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னை பன்னாட்டு விமான நிலையத்தில் ஒரு புது டெர்மினல் திறந்து வைக்கிறதுக்கும், சென்னை டு கோயம்புத்தூர் வந்தே பாரத் ரயிலோட டிராவலை துவங்கி வைக்கிறதுக்கும், நாளைக்கு எலிஃபென்ட் விஸ்பரர் ஆவணப்படத்தில் நடித்து ஆஸ்கர் வின் பண்ண பொம்மன் பெல்லி ரெண்டு தம்பதிகளை மீட் பண்ணுறதுக்காக தான் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஸோ இந்த ஷெடியூலில் இவ்வளோ விஷயங்கள் நடக்க இருக்கு. ஆனால் இப்போது ட்விட்டரில் ரெண்டு விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதில் ஒன்று கோபேக் மோடி, அதாவது திமுகவும் அதோட ஆதரவாளர்களும் இப்போது கோபேக் மோடியை ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பிஜேபியை சேர்ந்தவங்க எல்லாருமே வணக்கம் மோடி அப்படிங்கிற ஹேஷ்டேக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல காங்கிரஸார் ரொம்ப ரொம்ப உக்கரமா இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா எம்பி பதவியிலிருந்து ராகுல் காந்தி அவர்களை நீக்கினதும் அதே சமயத்தில் அவருக்கு கைது வாரண்ட் பிறப்பிச்சதும் மிகப்பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு தரப்புலையும் இன்னைக்கு ட்விட்டர்ல என்ன மாதிரியான வேர்ல்டு வார்ல கிரியேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத இப்ப நாம பார்க்கலாம். ஸோ கோபேக் மோடி ஆதரிச்சு ட்விட் பண்ணவங்கல என்னென்ன மாதிரியான கலவரம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். அதாவது காங்கிரஸ் எம்பியா இருக்கிற ஜோதிமணி என்ன போட்டிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு வருகை தரும் திரு நரேந்திர மோடிக்கு எதிராக கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினேன், ஹேஷ்டாக் கோபேக் மோடி அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன இருந்தாலும் ராகுல் காந்தி மேலே அந்த பாசம் இருக்க தானே செய்யும். இவர் ரொம்பவே குசும்பு பிடிச்சவர்னு நினைக்கிறேன். கோபேக் மோடி வித் யுவர் ஏஜென்ட் ரவி. ஏங்க, அவர் என்ன ஏஜென்ட் விக்ரமாங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு, அநியாயம் பண்ணுறீங்க நீங்கள். இந்த ட்விட்டர் போட்டவன் பார்த்தான்னு வைங்களேன், வெள்ளக்காரனுக்கே வெறுப்பு வந்துடும். அந்தளவுக்கு ஒரு ட்விட்டர் பண்ணி வச்சிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னா, ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி ஹேஸ் ரினியூட் நியூ ஹேஸ் பிஜேபி கவர்மெண்ட் ஹேஷ்டாக் கோபேக் மோடி. ஏங்க, அதை விட போட்டுடலாங்க. இவர் அதில் ஃபோட்டோஷாப் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. அதானி அம்பானி மோடி, பா என்ன ஒரு கிரியேட்டிவிட்டி. இப்போ ஒருத்தர் ட்விட் பண்ணியிருக்காரு, இவருக்கும் தமிழ்நாட்டுக்கு சம்மந்தமே கிடையாது. நம்ம தெலுங்கானாவில் இருக்கிற பாரத் ராஷ்டிரிய சமிதியை சேர்ந்த ஒருத்தர் என்ன மாதிரி ட்விட் பண்ணியிருக்காருன்னா, மோடி அவர்கள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் உரையாற்றின அந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி அதில் மோடியோட ஆதரவாளர்கள் எல்லாம் வெளியே போகிறத போட்டுட்டு, மோடியோட பெய்டு ஒர்க்கர்ஸ் யாருமே அவர் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்ஸ்டையும் போட்டுட்டு கீழே ஹேஷ்டேக் கோபேக் மோடினும் போட்டிருக்கிறாரு. அது கூடவே அந்த மோடி பேசிட்டு இருக்கும்போதே எல்லாரும் வெளியே போகிற அந்த ஒரு வீடியோவையும் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் இவர் ரொம்பவே குசும்புக்காரர் தான் போலங்க. இவ்வளோ ஒரு நேரம் நம்ம நெகட்டிவாக பார்த்தோம், பாசிட்டிவாக நம்ம ஊர் பிஜேபி ஆட்கள் என்ன போட்டிருக்காங்கிறத பார்க்க வேணாமா? பார்க்கலாம் வாங்க. திருச்சி சூரிய அவர்கள் என்ன ட்விட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹேஷ்டேக் வணக்கம் மோடி, நிரந்தர பாரத பிரதமரே, எங்கள் வருங்கால தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தங்களை அன்புடன் வரவேற்க காத்துக்கொண்டிருக்கிறார், வருக வருக அப்படின்னு அண்ணாமலை மோடி ரெண்டு பேரையுமே டேக் பண்ணி வச்சிருக்கிறாரு. நீங்கள் அண்ணாமலை மேலே வச்சிருக்க பாசத்தை அவர் பார்த்தார்னா உருகி கரைஞ்சிருவாருங்க. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன ட்விட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி அவர்கள் நமது கோரிக்கையை ஏற்று தமிழகத்தின் டெல்டா பகுதியில் அறிவிக்கப்பட்டிருந்த 3 நிலக்கரி சுரங்கங்களுக்கான டெண்டரை ரத்து செய்வதாக அறிவித்தது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது அப்படின்னு போட்டு வணக்கம் மோடி அப்படிங்கிற ஹேஷ்டேக் போட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. அடுத்து தேசிய செயலாளர் ஹெச் ராஜா என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறைவன் வைக்கப்படும், வள்ளுவர் இயற்றிய குரலுக்கு இலக்கணமான ஆட்சி செய்யும் வரலாற்று போற்றும் நவபாரத சிற்பியே, வருக வருக. பா உங்கள் திருக்குறளை கேட்டார்னா திருவள்ளுவரே எந்திரிச்சு வந்து மெச்சி பாராட்டுவார்னு சொல்ல ஆசையாக தான் இருக்குது. வேண்டாம். பிஜேபியில் இப்போ எம்எல்ஏவாக இருக்கிற வானதி சீனிவாசன் அவர்கள் என்ன ட்விட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது சென்னை டு கோயம்புத்தூருக்கு வரக்கூடிய வந்தே பாரத் ரயில்களுக்கான எல்லா டிக்கெட்டுமே ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக அவங்க ஒரு வீடியோவையும் ஷேர் பண்ணி இந்த போஸ்டையும் போட்டிருக்கிறாங்க. அக்காவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி போட தலைவரை பார்க்குறதுக்கு. அடுத்து திருப்பதி நாராயணன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அவர் ஒன்றும் பெருசாக பண்ணலங்க, மோடி அவர்களோட ஃபோட்டோவை போட்டுட்டு ஃபோட்டோவில் வணக்கம் மோடி ஜி அப்படின்னு போட்டிருக்காரு. இருந்தாலும் அவர்கிட்ட நாங்கள் ட்விட்டரில் கொஞ்சம் பயங்கரமாக எதிர்பார்த்தோம், மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து பாஜகவை சேர்ந்த நடிகை குஷ்பு அவர்கள் என்ன ட்விட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது சென்னை விமான நிலையத்தில் புதிய ஒருங்கிணைந்த முனைய கட்டிடத்தை பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். ஆஹா என்ன அருமையாக சொல்லியிருக்காங்கப்பா. அக்காவுக்கும் கொஞ்சம் நேஷனல் லெவலில் போனதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு பாசம் இருக்குது போல தலைவர் மேலே. பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு மோடி அவர்கள் வந்ததுக்கே ஒரு பக்கம் கோபேக் மோடினும் ஒரு பக்கம் வணக்கம் மோடினும் ஹேஷ்டேக் பண்ணி பயங்கரமாக கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஒரு நாளும் மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்க போகிறாரு. நாளைக்கு என்ன பண்ண காத்திருக்காங்களோ. அதே மாதிரி நாளைக்கு மோடி அவர்களோட பிளான் என்னென்னா, எலிஃபென்ட் விஸ்பரர் ஆவணப்படத்தில் நடித்த பொம்மன் பெல்லி இவங்க ரெண்டு பேரையுமே முதுமலையில் போய் மீட் பண்ணுறது தான் நாளைய ப்ரோக்ராமாக இருக்குது. ஸோ நாளைக்கு ட்விட்டரில் என்னென்ன கலவரம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்த்துக்கலாம். மேலும் இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா நம்மளோட சோஷியல் மீடியா பேஜஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.